அதிகாலை பொழுது பறவைகளின் இசை, குளிரான காற்று, மேகம் மூடிய வானம், சுடசுட தேநீர், முகம் காட்ட துடிக்கும் சூரியன், இதனுடன் உங்கள் புன்னகையுடன் மலரட்டும் இந்த இனிய காலை பொழுது. இனிய காலை வணக்கம். அம்மா உன்னை பாத்துக்கோமா, என்ன இவ்வளவு நேரம் எழுதிடுறீங்க? நீ ட்ரெஸ் போட்ட, நீ இவ்வளவு நேரம் தலை சீவு வச்சிருக்க, நீ ஏன் இவ்வளவு நேரம் பொல்லாத உலகம் பாடு. வேணான்னு ஆமா, உங்களை எடுக்கிறேன். எனக்கு இது ஸ்பெஷலா இவர் பரிமாறினார். உங்களுக்கு எத்தனை இட்லி வேணும்? ரெண்டு இட்லி போதும். ஒண்ணு காலை சாப்பாடு வந்து ரெசார்ட்லயே தாங்க சாப்பிட்டோம். இது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டு. சாப்பாடு நல்லா தாங்க இருந்தது, சாப்பிடலாங்க. எங்க பார்த்து ஓரமா போவாதீங்க, அங்கே எல்லாம் போவாத. கடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டு மஞ்சாதே துணிந்து நில், முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான். சாப்பிட்டுட்டு வந்து நாங்க வெளியில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. எங்க டிரைவர் சொன்னாரு, நேத்து நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்தேன்ல, அதாவது அவர் வில்லேஜஸ் தாங்க சொல்றாரு, இன்னைக்கு நான் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க வரணும், நான் தான் அங்க எல்லாம் கூட்டு போவேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. இங்க ஆஸ் யூஷுவல் நம்ம என்னெல்லாம் இடம் பார்ப்போம் கொடைக்கானல் வந்தா, அந்த இடத்த தாங்க அவர் சொன்னாரு. நாங்க இந்த இடத்துல ரெண்டு கேக் வாங்கினோங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அந்த டே என்ன டே, இந்த கேக்கை நாங்க எதுக்காக வாங்கினோம் அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. பாலா வாங்கின கடையோட பேரு பேஸ்ட்ரி கார்னர். இங்க வந்து கேக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. சுஷில் வந்து இன்னொரு கடையில போய் இன்னொரு கேக் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நீட்டு ஏரி, பிரைன் பூங்கா, பில்லர்ரா, பசுமை பள்ளத்தாக்கு, குணா கேவ், இதை தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 14 காதலர் தினம். அதனால வந்து கொடைக்கானலே ஒரே புதுகலமா இருந்ததுங்க. நம்ம மோயர் பாயிண்ட் வந்துட்டோங்க. இங்கே என்ட்ரி ஃபீ வந்து பெரியவங்களுக்கு 10 ரூபீஸ். இங்கே ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. 1929 தாமஸ் மோயர் அப்படிங்கிறவர் இங்கே ரோடே இல்லாத காலத்தில் புல்லெல்லாம் வெட்டி ரோடு போட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு அவரோட பேர் வச்சு இங்கே ஒரு நினைவு தூண் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் போன டைமில் வந்து ஃபுல்லாகவே பனியாக இருந்தது.
இது வந்து கொடைக்கானலோட ஹாட் ஸ்பாட்னு சொல்லலாங்க. எப்பவுமே கூட்டமா தாங்க இருக்கும் இந்த இடம். என்ன தெரியுது பிச்சு போய் மேல ஏறு பிச்சு டாடா போ முன்னாடி எல்லா இடத்துலயும் உங்க மேல ஒண்ணு கட்டிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமே, இதுக்கு மேல என்ன ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அங்க இருந்து பார்த்தா வியூ அப்படிங்கறதுக்காக எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இருக்குங்க நமக்கு. நகரோட பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றாகுங்க. இது வந்து 1906 திரு ஃப்ரைண்ட் அப்படிங்கிறவர் நிறைய பைன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அது நம்ம முன்னாடியே நின்று நம்மள வெல்கம் பண்ணுதுங்க இந்த பைன் ஃபாரஸ்ட். ஆனா வந்து இது ஒரு கிரீனிஷா இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா இதோட காய்ந்த கூம்புகள், இலைகள் மற்றும் சாம்பல் நிறத்துல இருக்கும் இந்த காடுகள் தான் இயற்கையோட அதிசயங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. ஆனா ஒரு நீண்ட நடைப்பயணத்திற்கு, ஓய்வு எடுப்பதற்கும் ரொம்ப நல்ல இடமா இருக்கு. போட்டோகிராஃபிக்கு சூப்பரான பிளேஸ்ங்க. அழகான இந்த மரங்களுக்கு மத்தியில இயற்கையான சூழலில் சில நிதானமான தருணங்களை நம்ம இங்க செலவிடலாங்க. என்னமா எப்ப பார்த்தாலும் டீ குடிச்சுட்டு அப்படின்னாக்க, கொடைக்கானல் கிளைமேட்டுக்கு நம்ம எங்க போனாலும் டீ குடிக்கணும் தான். இந்த டீ வந்து கசப்பா இருந்தது. கசப்புன்னா நல்ல கசப்பு, அதாவது இஞ்சியோட கசப்பு இருந்தது. சில இடத்துல நான் சொன்ன மாதிரி மசாலாவோட கசப்பு இருக்குங்க, அதை தான் குடிக்க முடியாது. இஞ்சியை நிறைய போட்டா நம்ம குடிக்கலாங்க. எல்லா இடத்துலயும் வந்து குரங்கோட அட்டகாசங்கள் அதிகமா இருக்குங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். கீழே எல்லாம் இறங்கும் போது நம்ம குழந்தைங்க கையில சாக்லேட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. டக்குன்னு நம்மளை அறியாம பிடிச்சி இழுத்துரும், அப்ப பசங்க ரொம்ப பயந்துடுவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இந்த ஷாப்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த கடையில உள்ளவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொண்டு வந்து நம்ம வெஹிக்கிள்லயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம கையில எடுத்துட்டு போனா ஒரு குரங்கு கூட நம்மளை விடாதுங்க. சரி சரி. குணா கேவ்ங்க. குணா கேவ்ல வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கிளைமேட்டை பார்த்தா நடக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது. இந்த இடத்துக்கு குணா கேவ் அப்படின்னு எதனால பேர் வந்ததுன்னா, கமலஹாசன் சார் வந்து நடித்த படம் இங்கே தான் படமாக்கப்பட்டிருக்குங்க. இந்த படத்துல ஒரு ஃபேமஸான பாட்டு வரும், கடிதமே. இன்னும் சில காட்சிகள் கூட இங்கே படமாக்கப்பட்டதுனால இதை குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேவை எப்படி கூப்பிட்டாங்கன்னு சொல்லட்டுமா? பயந்துடாதீங்க, டெவில்ஸ் கிச்சன், பேய்களின் சமையல் அறை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்களாம். பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் இருந்தப்ப உள்ள வந்து வித்தியாசமான சவுண்டெல்லாம் வந்துகிட்டு இருந்திருக்குங்க. அதனால அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சவுண்ட் வந்திருக்குன்னா ஆத்திரங்கழுவுற சவுண்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ உள்ளே போய் இன்னும் செக் பண்ணப்ப தான் தெரிஞ்சிருக்கு அங்கே யாருமே இல்லை, ஆனால் இந்த சவுண்டு மட்டும் வருது. அதனால வந்து இதை பேய்களோட சமையல் அறை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இதெல்லாம் ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி தானே தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து குணா படம் எடுத்ததுனால பேய்களின் சமையல் அறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயமாக இருக்குது. சரி மாத்திரலாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை அன்போடு அழைக்கிறாங்க.
இதோட பாறை அமைப்பு வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு அமைப்புங்க. நிறைய வவ்வால்கள் வந்து இந்த பாறைகளுக்கு இடையே உள்ள அந்த ரொம்ப டார்க்கான பிளேஸ்ல வந்து வசிக்குதான். இதனால கூட இதை டெவில்ஸ் கிச்சன் கூப்பிடுறதா கூட சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்றாங்கங்க. பாண்டவர்கள் வந்து கொஞ்ச காலம் இந்த இடத்துல இருந்ததாகவும் நம்பப்படுதுங்க. இந்த டெவில்ஸ் கிச்சன்கிற பேரு ஒரு ஆழமான நீர்வீழ்ச்சி மற்றும் அதுல உள்ள ஆபத்தான நினைச்சு இங்க போறதுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப தயங்குறாங்க. அப்படியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லைங்க. இது எல்லாமே தெரிஞ்சுதான் கமலஹாசன் சார் வந்து அங்க போய் ஒரு படமே ஷூட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அது அவரோட பேராலேயே வந்து நம்ம குணா கேவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். பயப்படாம நம்ம போலாங்க. இந்த சைடு வந்துருங்க. தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன? பாடுங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இல்ல இல்ல நீ போ, நீ நான் எடுக்கிறேன் போ, போங்க பாடுங்க எல்லாரும். சித்தி நீங்களும் இங்கே நிறு. ரெடி, 1 2 3. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பக்கத்துல தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன? எங்க எங்க அழகை வந்தது. நீதானே தெரியுமா? அப்படி சொல்லு, சொல்லுடா. இது வந்து பீம் பாய், பீம் பாய் அந்த லோக்கல்ல இருந்து ஒழுங்கா கத்துறான். தேங்க்யூ சோ மச்ங்க. திங்க் பாசிட்டிவ்.